காதல் தோல்வியா? சந்தோஷப்படுங்க, கவலையே வேண்டாம். இன்னைக்கு டாபிக்கே அதுதான். ஏன்னா இன்னைக்கு மனிதர்களோட வாழ்க்கையில காதல் என்பது பெண்கள் மேலதான் வரணுன்றதெல்லாம் கிடையாது. காதல் என்பது மிக மிக புனிதமான ஒரு சொல், மிக மிக புனிதமான ஒரு செயல். அந்த காதல் அப்படின்றது நம்ம ஆசையா வளர்க்கக்கூடிய நாய் மேல வரலாம், நம்ம அம்மா மேல வரலாம், நம்ம அப்பா மேல வரலாம், நம்ம டீச்சர்ஸ் மேல வரலாம், இல்ல நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசான்கள் யாரு மேல வேணாலும் காதல் என்பது வரலாம், தவறே கிடையாது. ஏன்னா காதல் என்பது தவறான வார்த்தை கிடையாது. காதல் எப்போ காமமா மாறுதோ அப்பதான் அது தவறாக முடியுமே தவிர, காதல் என்பது மிக சிறந்த ஒரு வார்த்தை. யார் மேல வேணாலும் நம்ம லவ் பண்ணலாம், யாரை வேணாலும் லவ் பண்ணலாம், தவறே கிடையாது. ஏன்னா இந்த பிரபஞ்சம் இயங்குறதே அப்படிதான் இயங்கிட்டு இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு மரம் இருக்கு, ஏதாவது ஒரு மரம், என்னடா என்னைய கண்டுக்கவே மாட்டீங்க நீங்க, எப்ப பார்த்தாலும் என்கிட்ட வந்து பழத்தை புடிங்கிட்டு போற, மாங்காய் மரத்துல இருந்து அப்பப்போ மாவேல வேற புடிங்கிட்டு போறீங்க, அப்பப்போ பட்டைகளை வேற வந்து செதுக்கிட்டு போறீங்க, என்கிட்ட இருந்து எடுத்த கொட்டையை வச்சு வேற ஒரு மரத்தை வளர வைக்கிறீங்க, என்னைய மட்டும் கண்டுக்கவே மாட்டீங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சுத்தி இருக்கக்கூடிய எல்லா மாமரத்தையும் வெட்டிட்டு தெரியுறீங்க நீங்க. இப்ப இனிமேல் நாங்க என்ன பண்ண போறோம்னா, பூரா மாமரமும் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மாமரமும் சேர்ந்து ஒரு நாள் ஸ்ட்ரைக், நோ ஆக்சிஜன் ஃபார் யூ, எவனுக்கு ஆக்சிஜன் கிடையாதுன்னு ஸ்ட்ரைக் பண்ணு. நம்ம நிலைமையை நினைச்சு பாருங்க என்ன ஆகும், மூச்சு இல்லாம செத்து போயிருவோம் நம்ம எல்லாம், ஆக்சிஜன் இல்லாம. இதே மாதிரி ஒவ்வொரு மரமும் பண்ணா என்ன ஆகும், நம்ம அவ்வளவு கெடுதல்கள் பண்ணிட்டு இருக்கோம் இந்த இயற்கைக்கு. அப்போ ஒரு இயற்கையா இருக்கட்டும், இயற்கையை சார்ந்த மரமா இருக்கட்டும், நமக்கு கொடுக்கும் தன்மையில தான் இருக்குது. எப்படி கொடுக்கும் தன்மையில இருக்குன்னா, நம்ம தண்ணி ஊத்துறமோ இல்லையோ அது பாட்டுக்கு வளர்ந்து காய் கனிகள் பழம் பூ நாறு மட்டை விறகு குச்சி எல்லாத்தையும் நம்ம கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்கு இந்த ஒரு இயற்கைன்றது. இயற்கைன்றது நம்மளும் சேர்ந்துதான் இங்க இயற்கை, நம்ம இயற்கையில ஒரு பாகம் தான் நம்ம ஆக்சுவலா இங்க. இது வந்து உண்மையான ஒரு வார்த்தை, சத்தியமான ஒரு வார்த்தை. நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்னா, நம்மளோட இக்னோரன்ஸ் இருக்கு இல்லையா, அறியாமை, இதனால நம்மளையும் இயற்கையும் பிரிச்சு வச்சு பாத்துக்கிறோம். ஆனா அது கிடையாது கான்செப்ட், நம்ம இயற்கையோட ஒன்றிதான் இருக்கோம். இயற்கை தான் நாம, நம்ம தான் இயற்கை, இயற்கையோட சேர்ந்துதான் வாழ்றோம். இந்த உலகம் என்பது மனிதர்களுக்காக மட்டும் படைக்கப்பட்டது கிடையாது, அதை நம்ம நல்லா கிளியரா புரிஞ்சுக்கணும். மனிதர்களும் ஒரு உயிரினம், அவ்வளவுதான். மனிதர்கள் போக பாம்பு பல்லி தேளு பூரான் காக்கா குருவி காடை கௌதாரி மாடு ஆடு பசு ஏகப்பட்ட உயிரினங்கள் வாழ், எல்லாத்துக்கும் தான் இந்த இந்த உலகம் என்பது சொந்தம். இன்னைக்கு தேனின்ற ஒரு கூட்டம் அழிஞ்சிருச்சு அப்படின்னா இன்னைக்கு மனிதனமே அழிஞ்சிருன்றான். ஏன், மகரந்த சேர்க்கை நடைபெறாது. மகரந்த சேர்க்கை நடைபெறலாம், பூ பூக்காது, காய் காய்க்காது, கனி காய் வராது, நம்ம எல்லாத்துக்கும் உயிர் போயிடும். அப்ப என்னன்னா, இந்த உணவு சுழற்சி, இந்த உயிர் சுழற்சின்றதுல மனிதன் எல்லாமே இயற்கையின் அங்கமா இருக்கான். அப்ப எதுக்கு இப்ப உங்களுக்கு இவ்வளவு பெரிய விளக்கம் கொடுக்குறேன்னா, அன்பு என்பதுக்கு உண்டான அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அன்பு என்பது இன்னைக்கு மிகவும் தேவையான ஒன்று. இது லவ்னு நம்ம போகும்போது எப்படி போகுதுன்னு நம்ம பார்ப்போம். ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு லவ் பண்றாங்கன்னு வச்சுப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கே வச்சுக்கிறேன், இப்போ நீங்க வந்து இப்ப லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களவே ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். நீங்க இப்ப லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஏன் உங்களுக்கு ஒரு பொண்ணு பிடிக்குது? நீங்க ஒரு ஆண் மகனா இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஏன் ஒரு பொண்ணு பிடிக்குது? ஏன்னா அவங்களோட பேசுற பேச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், அவங்களோட ஸ்ட்ரக்சர் அழகா இருக்கலாம், இல்ல உங்களோட தாட்ஸும் அவங்களோட தாட்ஸும் ஒரே வேவதத்துல இருக்கலாம், அவங்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லித்தரலாம், இல்ல உங்களோட அறிவாளியா இருக்கலாம், இல்ல நல்லா வசதி படைச்சவங்களா இருக்கும், ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுக்கு வந்து அவங்கள வந்து கண்டிப்பாக பிடிக்கும். அப்படி பிடிக்கும் போது அது அடுத்த கட்டத்துக்கு நீங்க போவீங்க. இப்போ ஒரு ஆணும் ஆணும் ஒன்னா பேசிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா, என்னதான் லவ்வா இருந்தாலும் கூட அடுத்த கட்டம் அது போகாது. மிஞ்சி மிஞ்சி போனா பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். ஆனா ஒரு பொண்ணும் பையனும் ரொம்ப நாள் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், அது ஆட்டோமேட்டிக்கா காதலா மாறிடும். ஏன் அப்படின்னா, ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் நல்லா நிறைய இருக்கு. பிரைவேட்டான விஷயங்கள், அந்தரங்கமான விஷயங்கள்ன்றது ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நிறைய இருக்கு. இதையெல்லாம் தாண்டி ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் இருக்கக்கூடிய பாடி ஸ்ட்ரக்சர், அவங்களோட ஸ்கின் டெக்ஸ்சர், அவங்களோட தாட் ப்ராசஸ் கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கிறதுனால ஒரு பொண்ணும் பையனும் பஞ்சு நெருப்புன்னு சொல்றது காரணம் தான். படாருன்னு உடனே பாத்தீங்க. அப்ப என்னன்னா, உங்களுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, நீங்க அப்ரோச் பண்றீங்க, லவ் பண்றீங்க, ஒரு காலகட்டம் வரைக்கும் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பழகுறீங்க, ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்கு உங்களை பிடிக்காம போயிருது, இல்ல உங்களுக்கு அவங்களை பிடிக்காம போயிடுது அப்படின்னா, நான் ரொம்ப டீட்டெயில்டான காரணிகளுக்குள்ளெல்லாம் நான் போக விரும்பல, இட் வில் டேக் மோர் டைம், ஒரு 100 வீடியோ போட்டாலும் பத்தாது. அதனால சிம்பிளா நான் உங்களுக்கு அந்த டெக்னிக் மட்டும் நான் சொல்றேன். ஒரு பொண்ணுக்கோ இல்ல ஒரு பையனுக்கோ உங்களை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு என்ன காரணமா இருக்குன்னா, இந்த இடத்துல நீங்க மெச்சூரா திங்க் பண்ணணும். அவங்களுடைய தாட் ப்ராசஸ்ல வேற ஏதோ ஒரு புதுசா ஒரு விஷயம் சேர்ந்துருக்குன்னு அர்த்தம். உங்களோட பெட்டரா ஒரு ஆப்ஷன் கிடைச்சிருக்கலாம், இல்ல இவ்வளவு நாள் உங்ககிட்ட அவங்க எதிர்பார்த்த விஷயத்தை விட ஒரு மேலான விஷயம் வெளியில எங்கேயாவது பார்த்திருக்கலாம், இல்ல இவ்வளவு நாள் உங்ககிட்ட பார்த்த விஷயம் ஏதாவது கம்மியா தெரிஞ்சிருக்கலாம், இல்ல உங்ககிட்ட இருந்து ஒரு விடுதலை வந்து அவங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கலாம். அப்போ நீங்க இது இனிமேல் காதல் தோல்வின்னு உங்களுக்கு ஒண்ணு நடந்துருச்சு அப்படின்னா, நீங்க என்ன நினைக்கணும்னா, யூ ஆர் நாட் ஒரு தகுதியற்ற ஒரு மனிதன் கிடையாது. நீங்க
இதை நீங்க எப்படி எடுத்துக்கோனா, உங்களுடைய காதலை பெறுவதற்கு உங்களுடைய அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ பாய் ஃப்ரெண்டுக்கோ அவங்களுக்கு கொடுத்து வைக்கல நீங்க எடுத்துக்கணும். இதை நான் உங்க மனசை வந்து கூல் படுத்துறதுக்காக சொல்லல, இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஜோக் ரொம்ப அழகா சொல்லுவாங்க, இந்த பொண்டாட்டியும் செல்போனும் ஒண்ணுங்க அப்படிமா. ஏங்க அப்படின்னு கேட்டா, பின்னங்க இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தா ஒரு நல்ல மாடலா கிடைச்சிருக்கும்ல அப்படிமானுங்க. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வாழ்க்கை எவ்ரி திங் வில் கோ அவே, எல்லாமே பாஸ் அவுட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். அப்போ நீங்க ரொம்ப ஆசையா ஏக்கமா உயிருக்குயிரா லவ் பண்ணா உங்களுடைய காதலியோ காதலனோ உங்களை விட்டு கண்டிப்பா விலகும் போது அது உங்களுக்கு பெயின் கொடுக்கத்தான் செய்யும், அது உங்களுக்கு வலிக்கத்தான் செய்யும். ஏன்னா அவங்க உங்களோட உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்காங்க, அதெல்லாம் உங்களோட எண்ணங்கள்ல ஸ்டோர் ஆயிருக்கும். உங்க எண்ணங்கள் தான் உங்களுக்கு அந்த பெயினை கொடுக்குது. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்ப இந்த இடத்துல நீங்க பெயின் அழிக்கணும், நீங்க கஷ்டப்படாதீங்க. ரொம்ப சிம்பிள், you are still eligible to get more proposals and you are still eligible to go more heights, இன்னும் மிகப்பெரிய உயரங்களுக்கெல்லாம் நீங்க போவீங்க. அப்ப என்னன்னா, இங்க பாருங்க, உங்களுடைய ரொம்ப ரொம்ப உலக அழகையே உங்களை லவ் பண்ணி உங்களை விட்டு போயிருந்தாலும் கூட, உலக அழகனே உங்களை விட்டு லவ் பண்ணி இருந்தாலும் போயிருந்தாலும் கூட, இறைவன் எப்பயுமே இறைவனோட படைப்புல எல்லா சூப்பர் மெட்டீரியலும் அவைலபிள் இருக்கு, லைன்ல கியூல நீங்க பார்க்க வேண்டியது இருக்கு. அதான் நீங்க 10 கல்யாணம் பண்ணணும்ன்றது கிடையாது, 10 விதமான புது நபர்களை மீட் பண்ணலாம், அவங்க கிட்ட இன்னும் ஸ்பெஷாலிட்டியான விஷயங்கள் இருக்கு, அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் கத்துக்கலாம். அப்படி இருக்கிறப்போ ஒரு ரொம்ப ரொம்ப நீங்க விருப்பப்பட்ட ஒரு காதலியோ காதலனோ உங்களை விட்டு போயிட்டா கவலையே படாதீங்க, அதோட சூப்பரான ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாவே மிக அற்புதமாக அருமையான வாழ்க்கையா இருக்கும். ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாதீங்க, கவலைகள் கஷ்டங்கள் இருக்கதான் செய்யும், கொஞ்சம் டென்ஷன் பெயின் இருக்கதான் செய்யும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உங்களை விட்டு போயிட்டா அவங்க மறக்கிறது கஷ்டம்தான், ஆனா நீங்க இதை பழகி கொள்ள வேண்டும். அந்த எப்பயுமே வந்து ஒரு தேர்ட் பர்சன் ஒருத்தவங்களோட பிரச்சனைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா தீர்வு கொடுத்துருவாங்க, ஆனா அவங்க பிரச்சனைக்கு அவங்களால தீர்வு கண்டுபிடிக்க முடியாது. என்ன காரணம் தெரியுங்களா? ஏன்னா அவங்க அந்த பிரச்சனையோட ஊடுருவி இருப்பாங்க, உள்ளுக்குள்ள வந்து ரொம்ப இறங்கி இருப்பாங்க, அப்ப அவங்களால அந்த பிரச்சனையை பிரிச்சு பார்க்க முடியாது. அந்த தப்ப நீங்க பண்ணாம காதலி காதலன் லவ் பண்ணும் நடந்தது ஒரு சில விஷயங்கள் ப்ராப்பரா அவங்க பிரிஞ்சு போறாங்க, இல்ல காரணமே எல்லாம் பிரிஞ்சு போறாங்கனால டேக் இட் ஈஸி பாலிசி, ரொம்ப ஈஸியா இருங்க, ரொம்ப கம்ஃபர்ட்டா இருங்க, அதோட பெட்டரான ஒரு ஆப்ஷன் உங்களை ஆட்டோமேட்டிக்காக தானாக தேடி வரும், உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பானதாக மாறும். ஆக மொத்தம் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க காதலித்தவர்கள் உங்களை விட்டு போயிட்டாங்களா, லவ் ஃபெயிலியர் அவங்களுக்கு கவலையே படாதீங்க, ரொம்ப சந்தோஷப்படுங்க. ஏன்னா இந்த வாழ்க்கை என்பது உங்களுக்கு இன்னும் நிறைய சர்ப்ரைஸை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு, உங்க லைஃப் ஃபுல்லா இதே நினைச்சு நினைச்சு உங்க காலத்தை பாழாக்கிடாதீங்க, வீண் பண்ணிடாதீங்க. ஸோ இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு டாபிக் பார்த்தோம் காதலை பற்றி. மீண்டும் ஒரு முறை மீண்டும் ஒரு அழகான டாபிக்கோட உங்களை எல்லாம் வந்து நான் சந்திக்கிறேன். ஃபைனலாக ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சிடலான் இருக்கேன். லவ்வுக்கும் லைக்குக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. ஒரு பூ உங்களுக்கு பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஒரு பூவை லைக் பண்றீங்கன்னா அந்த பூவை பிடிச்சி தலையில வச்சுக்கலாம்னு நினைப்பீங்க, ஆனா அதே பூவை நீங்க லவ் பண்றீங்கன்னு வைங்க, அந்த பூவுக்கு தண்ணி ஊத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவீங்க. ஏன்னா அது உயிர் விட்டு வளரும், அந்த வளர்றது மேல உங்களுக்கு அன்பு இருக்கும். உங்க லவ் எப்பயுமே லவ்வா தான் இருக்கணும், லைக்கா மாறாம பாத்துக்கிற வரைக்கும் உங்களுக்கு எப்பயுமே இந்த உலகத்து மேல ஒரு பற்று இருக்கும், இந்த உலகத்துக்கு உங்க மேல ஒரு பற்று இருக்கும். சோ தொடர்ந்து லவ் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க, வாழ்க்கை இன்னும் மிக சிறப்பான விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்க போகுது. தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ சோ மச்.